இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்காக பகிர்ந்து கொள்ள முன்வருகின்ற வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்றதான ஸ்ட்ரகிள்ஸ் போராட்டங்கள் மென்டல் ஸ்ட்ரகிள்ஸ் மனப்போராட்டங்கள் இவைகளை குறித்து பார்க்க போகிறோம் போராட்டங்கள் என்பது எல்லாருக்கும் கிடையாது அதை எதிர்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் போராட்டம் இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு பெருங்கூட்டமான வாலிப பிள்ளைகள் வந்துக்கு போராட்டம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு மனப்போராட்டம் வேறு விதத்தில் வருது தவறுகளை செய்து அதனுடைய கான்சிகுவன்சஸ் அதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அதை அவர்கள் போராட்டம் வந்து என்ன தி அஸ் ஸ்ட்ரகிள் போராட்டம் பண்ணி சொல்கிறார்கள் ஆனால் போராட்டம் என்பது யார் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்களோ யார் எதிர்த்துங்களோ அவர்களுக்கு தான் போராட்டம் அது மட்டுமல்ல பெரும்பாலான அதாவது உலகத்து வாலிப பிள்ளைகள் சினிமாக்களை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அவங்களுடைய மைண்டே அந்த விதமாக மோல்ட் ஆகிடும் அதனால் தவறுகள் செய்கிறதை குறித்தோ குறைகள் செய்கிறது தவ தப்பு செய்கிறத பற்றி அவங்களுக்கு என்ன கிடையாது ஒரு பெரிய சென்சிட்டிவ்னஸ் கிடையாது கில்ட்டி கான்சென்ஸ் எல்லாம் கிடையாது ஏன்னா அதில் யூஸ்ட் ஆகிட்டாங்க திரும்ப 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 தவறானவைகளை பார்த்து தவறானவைகளை கேட்டு தவறானவகளை செய்து தவறானவை நடந்து பழகிட்டோம் அப்படின்னால பெரும்பாலான உலகத்து வாலிபு பிள்ளைகளுக்கு தவறுகள் என்பது தவறுன்னு தெரியும் நம்ம செய்கிறது வி ஆர் டூயிங் ராங்ஸ் ஆனால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தையோ பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்தலாம் ஆனால் அதனுடைய விளைவுகள் என்ன செய்யும் அதற்குரிய அதாவது ஒரு தவறை நீங்கள் உணர்ந்து செய்கிறீங்களே உணராமல் செய்கிறீங்களோ செல்ற அடிக்கடி தெரியாமல் செஞ்சுட்டேன் தெரியாமல் இப்போ கையில் இருக்கிற பாத்திரத்தை தெரிஞ்சு போட்டாலும் ஒன்று தான் தெரியாமல் போட்டாலும் ஒன்று தான் ஏ கை தவறி போட்டேங்க ரைட்டு தான் நீங்கள் கை தவறாமல் போட்டாலும் சரி தான் தவறி போட்டாலும் வேணும்னு கோபத்தில் போட்டாலும் சரி தான் பாத்திரம் விழுந்தால் என்ன நடக்குமா அது என்ன செய்யும் அப்போ உலகத்தில் வந்து உணராமல் அதாவது எங்களுக்கு தவறுன்னு தெரியாமல் தவறுன்னு சிந்திக்காமல் செய்தாலும் அது தவறாகிறது என்று சொன்னால் அது அதாவது தவறுங்கிற ஆஸ்பெக்ட் உடையதாக இருந்தால் அது என்னுடைய அது கூடுவாங்க ஆனால் பக்தி சூழலில் வாழுகிற பெரும்பாலான கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு என்ன போராட்டம்னா இன்றைய கால சூழலை பெரும்பாலான திருச்சபைகளில் வாலிப பிள்ளைகளுக்கு வந்து இது சரி தவறு உணரும்படியான வார்த்தைகளே இல்லை அதனால் அவங்க வந்து பக்தி சூழலில் இருக்கிறதுனால இது சரி இது என்று அறிகிறதுக்கான வாய்ப்புகளில் இல்லை ஆனால் ஆனால் ஒரு கூட்டம் வாலிப பிள்ளைகள் சர்ச்சஸ்க்கு போகிறாங்க வர்றாங்க கொள்கிறாங்க அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் வந்து திடீர்னு பைபிளில் கொஞ்சம் படிடா கொள்டான்னு சொல்கிறவில்லை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே படிக்கிறவில்லை வில்ல வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் என்ன செய்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க இதை கண்டுபிடிக்கிறதுனால அவங்களுக்கு வேறுக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா உலகத்து பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் சினிமாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ் விளையாட்ருக்கிறாங்க வீடியோ கால்ஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உலகத்து காரியங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் வந்து அதிகமாக வந்து நல்லது கெட்டதை பற்றி அறிய முடிய விட்டாலும் கூட ஓரளவுக்காக என்ன செய்கிறாங்க அறிகிறாங்க அது என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால் அவங்க ஒரு தவறு செய்வதற்கு உலகத்து பிள்ளைகளைப் போல் ஒரு தவறு செய்ய வருகிற பொழுது தேஹா சம் ஸ்ட்ரகிள் என்ன ஸ்ட்ரகிள் இவங்களுக்கு இது தவறுன்னு தெரியுது இது என்னென்னு சொல்ல ஒரு ரிலிஜியஸ் கான்சென்ஸ் பக்தி மனசாட்சி அதாவது பக்தி சூழலில் இருந்திருந்து சில காரியங்கள் சரி தவறுனு அறிந்ததுனால் ஏற்படுகிற காரியம் அதனால் அவங்களுக்கு சில தவறுகளை செய்ய போகிறவெல்ல மற்ற உலகத்து பிள்ளைகளை போல் ஒரு ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு அதை குறித்த ஒரு கில்ட்டி கான்சென்ஸ் இல்லாதபடிக்கு மைண்ட் பிரிக்கிங் இல்லாதபடிக்கு என்ன செய்கிறான் செய்ய முடியலை அப்போ என்ன வருகிறது சில காரியங்கள் தவறானது இதை எதை பார்க்கக்கூடாது இதை இதை கேட்கக்கூடாது இந்த விதமாக செய்யக்கூடாது இந்த விதமாக என்ஜாய் பண்ணக்கூடாது இந்த விதமாக என்டர்டைன் பண்ணக்கூடாது இந்த விதமாக நம்மளை வந்து குஷியாக கூடாது இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரிகிறது ஆனால் அவங்களால் என்ன பண்ண முடியலை தேர் நாட் ஏபிள் டு அவாய்ட் இது எதனுடைய விளைவு தெரியுமா பக்தி சூழல்களில் பிள்ளைகள் வளர்கிறதுனால ஏற்படுகிற விளைவு அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை அவங்க வந்து தவறு சரின்னு அறிகிறாங்க அது போன்ற ஒரு சூழலுக்குள்ள வருகிற பொழுது செய்யணும்னு விரும்புகிற காரியங்களை செய்கிறதுக்கு பக்தி என்ன சொல்லிக் கொடுக்குது ஏ நீ செய்யக்கூடாது இப்போ எல்லாம் தப்பு அப்படின்னு ஆனால் அவங்களால் என்ன பண்ண முடியாது செய்யாமல் இருக்க முடியாது காரணம் என்றால் பக்தி சூழலில் வளர்கிற பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் சரி தவறுன்னு அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய அதை தவிர்க்கிறதுக்கு அவங்கள்ட்ட என்ன கிடையாது பக்தி வந்து என்ன பண்ணாது என்ன பண்ணாது சொல்லிக் கொடுக்க விஷயத்தை நீ செய்ய போகிற தப்புப்பா இப்போ அடுத்த நீ யோசனை பண்ணிட்டு இருக்க தவறு அடுத்த நீ என்ன பிளான் பண்ணி தப்பு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பழகக்கூடா போகக்கூடா வரக்கூடாது இதெல்லாம் அவனுக்கு தவறுன்னு தெரியணும் ஆனால் அவனால் என்ன பண்ண முடியாது ஹீ கான்ட் ஸ்டாப் இட் ஹீ கான்ட் அவாய்ட் இட் அதனுடைய விளைவாக அவனுக்கு என்ன ஏற்படுகிறது சொன்னால் மற்றவர்களை விட இவனுக்கு கில்ட்டிக் கான்சென்ஸ் ஏற்படுகிறது சர்ச்சஸில் வந்து உண்மையாக சத்தியங்கள பிள்ளைகள் அறிவாக கேட்பார்கள் சொன்னால் அந்த அதனுடைய விளைவாக அவர்கள் உடனுடைய தவறுகளை தவிர்க்காவிட்டாலும் தவறுகளை அவர்கள் தவிர்க்க முடியாதனுடைய விளைவாக எதை செய்யக்கூடாது அதை எப்படி சிந்திக்கக்கூடாது அப்படி சிந்திக்கிறாங்க எப்படி கற்பனைப்படக்கூடாது அப்படி கற்பனை பண்ணுறாங்க எப்படி நடக்கூட நடக்கிறாங்க எதை எதில் எந்த விதமாக எண்டர்டெயின்மெண்ட்களில் போகக்கூடாது அதெல்லாம் போகிறாங்க போகிறோன்னு அவங்களுக்கு என்ன ஏற்படுகிறது குற்ற உணர்வு கில்ட்டி கான்சன்ஸ் ஏற்படுகிறது இது அவர்களுக்கு ஒரு மன போராட்டத்தை உருவாக்குறது அதனால தான் சில நேரத்தில் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் சீரியஸான மனலில் கூட இருப்பாங்க பல நேரத்தில் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது இன்னொரு ஸ்ட்ரகிள் என்ன நடக்கணும் உதாரணமாக அம்மா அப்பா வந்து எதை தவறு தவறு தவறுன்னு இருக்கிறாங்களோ அதை அவங்க செஞ்சுருப்பாங்க செஞ்சுட்டு இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா அப்பாவை பார்க்குறவள அம்மா அப்பாவுக்கு தெரியாது இவங்க தவறு பண்ணது ஆனால் அவங்கள பார்க்குறது இவங்களுக்கு தெரியும் நம்ம அப்பா நம்ம அப்பா இல்லைன்னா நம்ம பாஸ்ட்ரு யாரோ அவங்க வந்து எதை எதை தவறுன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் செஞ்சுருக்கிறோம் எதையெல்லாம் பார்க்குறது தப்புன்னு சொல்லலாம் அதெல்லாம் பார்த்துடுவோங்க அப்போ அவங்களுக்குள்ளே என்ன வருகிறது அதனால் சில இடத்துல பிள்ளை கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க சில இடத்துல ஒரு விதமான ஒரு ஒரு மூட் சட்டன் மூடில் இருப்பாங்க அதனுடைய ஒரு காரணம் பிள்ளைகள் தங்களுக்குள்ளே தவறுகளை செய்து அதனுடைய விளைவான ஒரு பாரத்தோடு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இந்த விதமான ஒரு பாரம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாலிப வயதுகள் தான் ஆசைகள் மிகுதியாக உருவாகிற வயசு வாலிப வயதுகளில் தான் வந்து உலகத்தை அவங்க முழுமையாக பார்க்குறாங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு விரும்பத்தக்க ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க விரும்புகிறது அவங்க டேஸ்ட்டுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்போ ஸ்கூலுக்கு போகிறாலும் சரி கல கல்லூரிக்கு போகிறாலும் சரி இல்லை சொசைட்டிக்குள்ளே போகிறாலும் சரி எந்த ஏரியாவுக்குள்ளே போகிறாலும் சரி ஃபோனுக்குள்ளே போனாலும் சரி எல்லாம் அதாவது இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அவங்களுக்கு ஆசைகள் உருவாகிறது ஆனால் உலகத்து பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நாம் ஆசைப்படுறது சரியாக தப்பான்னு சிந்திக்க மாட்டாங்க ஆசைப்படுறது சரியாக தவறானு சிந்திக்க முடியும் உலகத்துலேயே ஜெனரலாக பார்த்திங்கன்னா அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் தவறுன்னு தெரியுது கொஞ்சம் பேருக்கு திறமையாக தெரியுது இப்போ பாண்டிச்சேரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்காரங்கள்ட்டி நிறைய வீடு கிடக்கும் இங்கே அதாவது அங்கேயும் சொத்து வச்சுருப்பாங்க இங்கேயும் சொத்து வச்சுருப்பாங்க இங்கே உள்ள சொத்தை என்ன பண்ண முடியாது இவங்க வேறு அங்கே போய் சிட்டிசன் ஆகிட்டாங்க அங்கே இருக்க வேண்டியதானே இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அங்கேயும் சொத்து வேணும் இங்கேயும் சொத்து வேணும் அப்புறம் என்னன்னா அவங்க வந்து போயிட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரது வரைக்கும் என்ன செய்யும் பூட்டி கிடக்கும் பூட்டி கிடக்கல இன்னொரு தான் பார்க்குறேன் நாம் வரமை இருக்கோம் இவங்க என்ன செய்கிறாங்க வளமை கோட்டுக்கு மேலே போயிட்டாங்க அங்கே போய் நல்லா சம்பாதி இதையும் என்ன செய்டமாட்டான் அப்போ அதை என்ன பண்ணுறாங்க அதுக்கு பிளான் பண்ணி இதை இது ஒரு கொஞ்சம் பேருக்கு இது ஒரு பெரிய பிழைப்பாக இருக்கிறேன் அவங்களுக்கு இதில் என்ன இல்லை இந்த மாதிரி அடுத்தவும் பொருள் அவன் ஏதோ ஒரு ஆசையில் என்ன செஞ்சுருக்கான் நம்ம அங்கேயும் சொத்து வேணும் இங்கேயும் சொத்து வேணுங்கிற ஆசையில் என்ன பண்ணியிருக்கான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இது நம்ம சொத்து கிடையாது நம்ம உழைப்பு கிடையாது ஆ இல்லை இவனுக்கு என்ன வருது அது மேலே இது அந்த ஆசையை நிறைவேற்றுறது இவன் ஒரு ஸ்மார்ட்னஸ்னு இது ஒரு என்ன செய்கிறான் இது ஒரு இது திறமைன்னு எடுக்கிறான் ஒரு ஸ்கில் அப்படின்னு எடுக்கிறான் ஒரு எபிலிட்டின்னு எடுக்கிறான் இது கொஞ்சம் பேர் இருக்குது ஆனால் நாம் நல்லது கெட்டதை பற்றி அறிந்திருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம கிறிஸ்தவளாக இருக்கும் பொழுது அடுத்த தவறான ஆசைகள் நமக்கு என்ன செய்யும் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது நான் ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எனக்கு என்ன செய்யக்கூடாது ஆசைகள் வரக்கூடாது அது மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒயிட்ராக இருக்கும் ஆசைகள் அதாவது நம்ம லெவலுக்கு அது ஆசைப்படவே முடியாது வாலிப வயசில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் யாருமே எல்லைக்குட்பட்டு ஆசைப்பட மாட்டாங்க ஒரு வயசை தாண்டிச்சனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது என்ன செய்ய முடியாது ஆமாம் இப்போ யாரை எடுத்துக்கலாம் பிரதர் திலகராஜன் இருக்கிறீங்க உங்களுக்கு புல்லட் ஓட்ட ஆசை இருக்குதா ஆசை இருக்கா எப்பவுமே இல்லையா வேண்டான்னு சொல்லிட்டீங்க சரி ஆனால் எனக்கு என்ன இருந்தது ஆசை இருந்தது ஆனால் எனக்கு சைக்கிள் கூட வாங்க முடியாத காலத்தில் அந்த ஆசை இருந்தது ஏன்னா என்னுடைய படித்த மாணவர்கள் செய்தாங்க புல்லெட்டெல்லாம் வச்சிருந்தாங்க அவன் பின்னால் போகிறவ நான் எனக்கிட்டால் முன்னால் உட்கார்றது இவன் பின்னாலே உட்காந்து உட்காந்து போக வேண்டியிருக்குது என்றைக்கு நான் அப்போ எனக்கு நிறைவேறலை கல்லூரிக்கு போனேன் கல்லூரியில் என்ன செய்யலை நிறைவேறலை அந்த காலத்தில் என்னென்னா வந்து எல்லாம் கிடையாது பைக் வாக்குற ஆசை இல்லை எல்லாம் கிடையாது அதை மாதிரி சில டாப்பில் இருப்பாங்க அவங்கள நினச்சிட்டு நானும் டாப்பில் வரவேண்டா ஆனால் பேஸே கிடையாது ஏன்னால் வாலிப வயதில் வந்து நமக்கு வயதுகளும் வருஷங்களும் இருக்கிற அப்படின்னாலும் எவ்வளோ என்ன செய்யலாம் கற்புறமெல்லாம் இன்றைக்கி நான் வந்து புல்லட் வாங்குகிறதுக்கு ஆசைப்படுறேன் ஆனால் அக்கம் பக்கத்தில் உடன் இருக்கிறவங்களாம் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க இந்த நம்ம பாட்டுச்சேரி டிராஃபிக்கில் என்ன செய்ய முடியாது ஏற்கனவே பேக் பெயின் ஃப்ரண்ட் பெயின் இருக்குது இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது அப்போ என்ன பண்ண முடியாதுன்னு ஒரு சர்ட் ஏஜிக்கு போடுறதுக்கு நம்ம இதை என்ன பண்ண முடியாது இப்போ நம்ம அதை விட்டுருவோம் ஆனால் வாலிபனாக இருக்கிறவங்க இப்போ வயசில் என்ன பண்ணுவோம் இவங்க இப்போ பைக் உடனே வாங்க முடியுதா புல்லட் வாங்க முடியாது தெரியாது ஆனால் ஆசைப்படலாம் தானே இந்த மாதிரி ரெண்டு விதமான ஆசைகள் இருக்குது நல்ல ஆசை இருக்குது அதை எல்லைகளே கடந்த ஆசை நம்ம லெவலுக்கு இது முடியாது ஆனால் வாலிப வயசில் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் புரியுதா உங்களுக்கு நான் வாலிபோ வச வயசில் படிக்கிறபோல்ல எதையும் பார்த்திங்கன்னா உலகத்தில் எதையும் நினச்சி பார்ப்பேன் இது நம்ம முடியாதுன்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா நமக்கு என்ன இருக்குது வயசு இருக்குது நம்ம உடனே எப்படிப்பட்ட லா டாப் லைஃப் வாழ்க்கையில வரலான்னு இனியெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படி ஆசைப்பட முடியுமா முடியாது அப்படி தானே வட்டங்கள் விடுது சரி அப்போ அந்த ஆசைகள் நிறைய இருக்கிறவளில் நிறைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாது நிறைய ஆசைகள் தவறு இதனால் அந்த வாலிப வயசில் பிள்ளைகளுக்கு என்ன வருதுன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது இந்தந்த ஆசைகள் நம்மளால் என்ன பண்ண முடியலை நிறைவேற்ற முடியலையே என்னுடன் படிக்கிறவளுக்கெல்லாம் இது வந்து வாய்க்குது எனக்கு முடியலையே எங்கள் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்களும் இது முடி என்னால் முடியலையே ஒரு பக்கம் ஆசைகள் நிறைவேற்ற முடியாது ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்னொன்று வருகிற ஆசை எப்படிப்பட்ட ஆசை தப்பான ஆசை தவறான ஆசை இப்போ நம்ம பத்திரிகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி கள்ளக்காதல் கொலை கள்ளக்காதலுக்கு ஏகப்பட்ட செய்தி வரும் இது எதனுடைய விளைவு தவறான ஆசை ஆனால் தவறான ஆசைக்காக கூட நிறைய பேர் நீதி கேட்குறாங்க தவறான ஆசைக்காக கூட என்ன பண்ணுறாங்க நீதி கேட்குறாங்க என்னைக்கு மனுஷன் எதோ ஒன்று ஆசைப்பட்டான்னா அந்த ஆசையினுடைய விளைவாக என்ன வருது ஒரு பாரம் உருவாகிறது அப்போ வாலிப வயதுகளில் வந்து இது ஒரு அன்லிமிட்டடாக இருக்கிறதுனால ஆசைக்கு இல்லை இல்லை நிறைய ஆசை நிறைவேற்ற முடியல நிறைய ஆசையில் தவறாக இருக்கு அப்போ கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரிப்பட்ட தவறான ஆசைகள் நமக்கு என்ன செய்ய இருக்கக்கூடாது ஆனால் இருக்கக்கூடாதுன்னா நினைக்க முடியாத வழி இருக்காமல் இல்லை மறுபடியும் மறுபடியும் அந்த தவறான ஆசைகள் தவறான சில கற்பனைகள் தவறான சில விருப்பங்கள் அவர்கள் உருவாகுது அவனுக்கு அது தவறுன்னு தெரியுது ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல அதை கற்பனை பண்ண முடியாதபடிக்கு தடுக்க முடியலை இது இவனுக்கு ஒரு போர்டனாக மாறுகிறது ஒரு பெரிய சுமையாக மாறுகிறது வாலிப வயதில் இவைகள் என்ன செய்கிறது மனபார்களாக மாறுகிறது மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வாலிப வயதில் பார்த்திங்கன்னா வயசாக 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 வந்து சில நேரத்தில் வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய நிறைய விஷயங்கள் பொறுத்து போய்டும் அப்படிதானே இப்போ கல்யாணம் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க பட்டி மாண்டத்தில் வாதாடுற மாதிரி வாதாடுவாங்க அப்படி தானே கல்யாணம் புதுசில் காலம் போய் 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 என்ன ஆகிடும் ஒன் சைடு சத்தம் தான் கேட்கும் ஆமாம் ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கேன் இன்னொன்று என்ன பண்ணும் கப்ச்சி பூட்டு உட்காந்துருக்கேன் பழகி போச்சு அடுத்து இது கற்ற ஆரம்பிக்கணும் அதை என்ன செய்யும் காலங்கள் போய் என்ன ஆகிடுது சகித்து பொறுத்து தாங்கி என்ன ஆகிடுது பழகி போகுது அது அப்படி தான் இந்த ரேடியோ இப்படி தான் என்ன செய்யும் பாடும் அப்படிங்கிற மாதிரி போய்டுது ஆனால் வா திருமணமான புதுசில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அதுபோல் வயதுகள் கடந்து போன பிறகு மன மனக்குமுறல்கள் என்ன செய்து விடுகிறது மனிதனுக்கு குமுறுவதற்கான ஆற்றல் குறைந்து விடுகிறது ஆனால் வாலிப வயசுகளை வந்து சின்ன சின்ன காரியங்கள் தனக்கு ஒரு அநீதியாக தனக்கு எதிராக ஒன்று செய்கிற பொழுது அவனால் என்ன முடியாது ஹி கெனாட் டாலரேட் இட் அது பள்ளிக்கூட சூழ்நிலையை ஆரம்பிக்கும் கல்லூரி சூழல ஆரம்பிக்கும் பல சூழல்களை வாலிப வயதில் வந்து ஏதாவது ஒரு அன்ஜஸ்ட்டாக நடக்கிற வில ஒரு இன்ஜஸ்ட்ரி வேலை அதை வந்து என்ன பண்ண முடியலை பொறுத்துக்க முடியவில்லை ஆனால் நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது பொறுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது எல்லாத்துக்கும் ரீடாலேட் பண்ண முடியாது ஒரு எல்லாத்துக்கும் திருப்பி பண்ண முடியலை அதனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க நிறைய விஷயங்களை நம்ம பைபிள் இப்படி சொல்கிறதுனால அந்த இப்போ பாஸ்டல் வேறு இப்படி சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள்லாம் மற்றவர்களை போல் உடனுக்குடன் என்ன இப்போ இல்லை இப்போ ப பழைய காலத்தில் பள்ளிக்கூடம் போக போகிற பசங்க புஸ்தகத்தை கொண்டு போகிறாங்க இப்போ கூட அறிவாளும் கொண்டு போகிறான்னு அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் கிடையாது அவன் துப்பாக்கி தான் கொண்டு போகிறான் போட்டு தள்ளிடுவான் இந்தியாவும் அமெரிக்காவும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இந்தியாவில் மேலே டென்ஷன் ஏற்பட்டுன்னு சொன்னால் யாருமே டென்ஷன் அவனை ஷூட் பண்ணுவான் அமெரிக்காவும் அப்படி கிடையாது வழியில் வர எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவான் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு டென்ஷன் ஏற்பட்டு சொன்னால் அவன் என்ன பண்ணான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் டீச்சர் எல்லோரும் என்ன பண்ணிடுவான் அமெரிக்க கல்ச்சர் வந்து அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாலும் அந்த நிலமை தான் ஜோ பைடன் வந்தாலும் அந்த நிலைமை நிலமை மாறுகிறதில்ல எனக்கு வாலிப வயதில் நிறைய விஷயங்களில் பிள்ளைகளால் என்ன பண்ண முடியாது சைக்கு அப்படியே பொருட்கப்படியாக தாங்க முடியாது எனவே அது அவருக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறு அப்போ மூன்று விதமான சுமைகள் என்ன சுமைகள் நாங்கள் முதல்ல ரெண்டு சும சுமையும் அப்படியே ரிலீவ் பண்ணிட்டோம் நீங்கள் வேறு பாரம் பாரன்னு சொன்னால் பாரதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பாரதோடு ஏன் வைக்கிறோம் அப்படின்னு ஒன்னே மறந்துட்டிங்க அப்படித்தானே சரி முதல் பாரம் என்ன குற்ற உணர்வு செய்யக்கூடாதுன்னு தெரியுது ஆனால் செஞ்சிட்டோம் அது என்ன பண்ணுகிறது குற்ற உணர்வு கில்தி கான்சியஸ் ஏற்படுத்துகிறது இரண்டாவது என்னது ஆசைகள் எல்லை கடந்த ஆசையை நிறைவேற்ற முடியலை இரண்டாவது தவறான ஆசை ஆனாலும் என்ன பண்ண தவறுன்னு உணர்தான் முடியவில்லையே தவறான ஆசையை விரும்பாமல் இருக்க முடியல இந்த ஆசைகளுடைய அழுத்தங்கள் மூன்றாவதாக கோப உணர்வுகள் எரிச்சல்கள் ஒரு விதமான அநீதி நமக்கு இழைக்கப்பட்ட ஒரு சூழலினால் மனதில் என்ன செய்கிறது ஒரு பெரிய கொந்தளிப்பு இந்த மூணு பாரங்களும் இருக்கின்ற பொழுது வாலிபு வயதில் என்ன செய்ய முடியாது சில காரியங்களை சரியாக செய்ய முடியாது நம்ம முன்னேற்றத்திற்கு செல்ல முடியாது மன ரீதியான பல அழுத்தங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிடும் டிப்ரஷன் உருவாகிடும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது சிலர் கடந்து போவாங்க சிலர் கடந்து போக மாட்டேன் நிறைய மென்டர் ரிலேட்டட் வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அப்போ இந்த மாதிரிப்பட்ட மன பாரங்கள் ஹவு டு கெட் இட் ஆஃப் தட் அதை நம்ம எப்படி விடுதலை இழக்கிறது எப்படி நம்ம ரிலீஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்கு நமக்கு சொல்யூஷன் எங்கே தான் இருக்குது இதற்கு நம்மளை ட்ரெயின் பண்ணுறதில்ல மனசில் எதையும் வச்சுக்காதப்பா தப்பாக ஆசைப்படாதப்பா தப்பான காரியங்களை செய்யாதப்பா அதை மாதிரி யார் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கப்பா தாங்கிப்பா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம் அட்வைஸ் பண்ணி அதை கேட்டு நடக்கிற ஒரு நேச்சுரல் கெப்பாசிட்டி யாரும் கிடையாது யூத்துக்கு கிடையாது புரிகிறதா தப்பை படாதப்பா அப்படின்னா அவனால் தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது அதே மாதிரி வந்து ஆசைப்படாதப்பான்னா அவன் ஆசைப்படாமல் இருக்க முடியாது அதுபோல் கோவப்படாதப்பானால் அவனால் என்ன செய்ய முடியாது அப்போ என்ன பண்ணுறது இந்த ஆசைகளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் கோபங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்முடைய கில்டிக் கான்சென்ஸுக்கு தேவையில்லாதபடியாக வாட்டர் என்ன செய்யுது அதற்கு தான் கிறிஸ்து நமக்கு ஆற்றல் அளிக்கிறார் ஆண்டவராக ஈசு கிறிஸ்துவ வாலிப வயதில் பிள்ளைங்க ஏற்றுக்கொள்கிற பொழுது ஃபஸ்ட்டு கேட்டகளை பார்த்தா கில்ட்டி கான்சென்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன நடக்கும் இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா தவறுன்னு தெரியுது தவறை என்னால் பண்ண என்ன பண்ண முடியலை அதை அவாய்ட் பண்ண முடியலை அதை கமிட் பண்ணாமல் இருக்க முடியலை ஆனால் ஆண்டவர் சிறர் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் கூட உங்களுடைய தனி பலத்தில் முடியாது கிறிஸ்துவோட நீங்கள் இணைகிற பொழுது என்ன நடக்கும் ரோமர் ஆர்வத்தினால் என்ன சொல்கிறது நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுறாமல் நியாயப்பிரமாணம் தான் பக்தி போதனை சபை சபையில் கொடுக்குற போதனை பைபிளில் படிக்கிறதெல்லாம் பக்தி நியாயப்பிரமாணம் இதனால் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் கிருமைக்கு கிறிஸ்துவாகிய அந்த கிருமைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால பாவங்களை என்ன செய்யாது அப்போது நீங்கள் எது தவறுன்னு அறிகிறீங்களோ அந்த தவறை செய்யாமல் இருக்க முடியும் எதை தவறாக சிந்திக்கக்கூடாது சிந்திக்காமல் இருக்க முடியும் அதையும் மீறி இந்த உலக சுச்சுவேஷனில் சில நேரங்களில் நம்ம எவ்வளோதான் காட் ப்ளேஸிங்காக இருந்தாலும் சரி காட் ஃபியரிங்காக இருந்தாலும் சரி சில தவறுகள் நடக்கும் அதற்கு என்ன சொல்யூஷன் ஆண்டவர் மன்னிக்கும் கிருவை அலையா ஆண்டவர் நம்மை தவறு செய்யாமல் பாதுகாக்கிறவராகவும் இருக்கின்றார் ஆனால் தவறுகள் நிகழ்ந்துவிட்டால் உலக அழுத்தங்களிலே மன அழுத்தங்கள் அதாவது நம்முடைய இயற்கை மனதினுடைய விலைவாசல் தவறு நெறிக்கிற பொழுது குற்ற உணர்வினாலே நாம் பாதிக்கப்பட்டிருக்க தேவையில்லை ஆண்டோட சமூகத்தில் அவைகளை சொல்லி ஆண்டு மன்னிப்பின் கிருவிதை தான் ஒன்றிய ரெண்டாம் மத்தியத்தினுடைய முதலாவது வசனத்தில் வாசிக்கலாம் ஒன்றியவான் ரெண்டாம் மத்தியத்தினுடைய முதலாவது வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகள் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பாவம் செய்யாமல் என்ன செய்யலாம் வாழலாம் ஒருவன் பாவம் செய்வானானால் ஆனால் பாவம் செய்கிறவனானால் நீதிபரராய் இருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி பாவம் செய்வான்னா நீதிபரராய் ஏசு நமக்காக என்ன செய்கிறார் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் ஆமரமி அவர்களை கர்த்தரா ஏசு கிறிஸ்து வாலிப வயதில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கு வெறும் போதனையில் கேட்டு நாம வந்து அப்படி இப்படி பின்பற்றதில்லை அவரே நம்மை பாவம் செய்யாமல் வாழ்வதற்கேற்ற விதமாக நம்மை நடத்துகிறார் நாம் அவருடைய ஐக்கியத்தில் வாழ்கிற பொழுது பாவத்தை செய்யக்கூடாது நினைக்கிறது மட்டுமல்ல செய்யாமல் இருக்க முடியும் அதை மீறி பாவங்கள் சில நேரங்கள் நடந்து விட்டாலும் கூட ஆண்டுடைய மன்னிக்கு மாற்றம் என்ன செய்கிறது நமக்கு உதவி செய்கிறது அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது அவருடைய இடத்த கழுவிட வாய்ப்பு கிடைக்கிற இரண்டாவது அதுபோல் ஆசைகள் ஆசைகளுடைய அழுத்தங்கள் வாலிபவ இதில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் வரும் இங்கே நான் கிறிஸ்டின்ஸ் எல்லாருக்கும் வரும் ஆனால் ஆண்டவருக்குள் வாழுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு விட நல்ல நல்ல ஆசைகளை உருவாக்குவார் நாம் எப்படி வாழணும் எப்படி பேசணும் எப்படிப்பட்ட கேரக்டரோடு இருக்கணும் எப்படிப்பட்ட பிஹேவியரோடு இருக்கணும் எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் இருக்கணும் நம்மளுடைய மூடாப் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்த ஒரு பெரிய விஷன் ஆண்டோர் கொடுப்பார் இப்போ அந்த மேலான ஆசைகள் இல்லாத காரணத்தினால்தான் அற்பமான உலக ஆசைகளும் கீழான ஆசைகளும் நம்ம என்ன செய்கிறது அழுத்துகிறது ஆனால் மேலான ஆசைகளை ஆண்டோர் நமக்குள்ளே க்ரியேட் பண்ணுறவையில் கீழான ஆசைகள் என்ன செய்கிறது அவைகள் செயலுக்கிறது அது மட்டுமல்ல ஆண்டவருக்குள் நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்டும் கூட நமக்கு எது நலமோ அதை ஆண்டவர் செய்வார் யோசிப்பு அடிமையாக இருந்தாலும் அவனை எல்லைகளுக்கு அப்பார் கொண்டு போய் என்ன செய்தார் ஒரு நாட்டிற்கு அதிபதியாக மாற்றினார் தாபீதினுடைய வட்டம் சின்னதாக இருந்தால் ஒரு மெ ஆடுமைக்கிற வட்டமாக இருந்தாலும் எல்லைகளை கடந்து கொண்டு அவன் என்ன செய்தார் ஒரு ராஜாவாக மாற்றினார் அதுபோல் நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நம்முடைய இயற்கை எல்லைகள் குறைகிறதாக இருந்தாலும் ஆண்டவருடைய எல்லை விரிவானதாக இருக்க முடியும் அல்ல இல்லையா அப்போது நமக்கு உயர்ந்த நோபல் தாட்ஸ் உயர்ந்த நோபல் டிசைர்ஸ் நம்மளை உருவாக்குற அதன் மூலமாக அற்ப சாதாரண டிசைஸை நம்ம மேற்கொள்கிறோம் மட்டுமில்லாதபடிக்கு நமக்காக ஆண்டவர் நம்மை விட பெருசாக யோசிக்கிறார் நம்முடைய தாய் தங்கப்பனை விட நீ நேர்த்தியாக மிக சிறப்பாக யோசிக்கிறார் எனவே ஆண்டவருக்குள் வாழுகின்ற பொழுது ஆசைகளுடைய அழுத்தங்களுடைய விளைவாக நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனோட எப்பொழுது ஒரு கொந்தளிப்போட வாழ வேண்டிய தேவையில்லை மூன்றாவதாக கோபதாபங்கள் எரிச்சர்கள் இந்த சொசைட்டியில் வரும் ஆனால் கிறிஸ்துவோடு வாழுகின்ற பொழுது ஒரு அமைதியின் இருது நமக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு சகிப்புத்தன்மையில் தன்மையில் விருதையும் கொடுக்கப்படும் எனவே தான் நான் மற்ற ஐந்து ஐந்தை வாசிக்கும் பொழுது சாந்த குணமுள்ளவர்கள் வாக்கியம் அந்த சாந்த குணம் எப்படி வருகிறது அந்த சாந்த சொருபியாக இயேசுக்கிற சொல்லி வாழ்கிறோம் அப்பொழுது நமக்கு நிறைய காரியங்களை சகிக்கின்ற பொறுக்கின்ற சகிப்பதுனாலே பொறுப்பதுனாலே நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய சந்தோஷம் ஹார்ட் ஃபில்ட் ஒரு நல்ல ஒரு ஜாய் என்ன செய்ய நமக்கு கிடைக்கிறது அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் எளிதாக கோபதாபங்களை மேற்கொள்கிறோம் எளிதாக ஆத்திரங்களை அவசரங்களை தே நாம் தவிர்க்கிறோம் எனவே மன பாரங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ரச்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பக்தி சூழலே நிறைய காரியங்களை கேட்டு கேட்டு அதனுடைய விளைவாகவே உங்களுக்கு நிறைய பாரங்கள் ஏறி இருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்லுனால் உனக்கு தேவை பக் வெறும் பக்தி அல்ல என்னுடைய ஐக்கியம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இச்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு தொடர்ந்து அளிக்கப்படுகிற வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றதான உணர்வுகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மன விடுதலை அடைந்து விடுதலை உள்ளவர்களாக எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் லிபர்ட்டியோடு நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் கிருப்பி தருகிறார் அதை அனுபவித்து வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்